ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மீட் இன்டர்நேஷனல் அகாடமி, ஒன் ஆஃப் ரீடிங் அகாடமி இன் ட்ரெயினிங் அசஸ் இந்த நர்சிங் காம்படிட்டிவ் எக்ஸாம் அஸ் வெல் அஸ் ஐஎல்ஸ் அண்ட் செலக்ஷன் வைத்தி ட்ரெயினிங். ஸோ இன்னைக்கு என்ன வீடியோவோட இந்த டிஸ்கஷன் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா, நார்செட் 7 ஸ்டேஜ் 1 இதுக்கான ரிசல்ட்ஸ் வந்து 19 செப்டம்பர் 2024, அதாவது இன்னைக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஆல்ரெடி இந்த PDF வந்து பார்த்துருப்பீங்க, உங்களோட நம்பர் இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயமும் உங்களுக்கு இந்நேரம் தெரிஞ்சிருக்கும். இதை தாண்டி வேற என்ன ஒரு முக்கியமான விஷயங்கள் இதில் இருக்கு அப்படின்றத ஒரு ஷார்ட் அண்ட் ப்ரீஃபாக பார்த்துருவோம். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க, வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலில் பாருங்க, அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களை வந்து ரீச் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ 15 செப்டம்பர் 2024 அன்னைக்கு நீங்கள் ஸ்டேஜ் 1 நார்செட் 7 வந்து எழுதுனீங்க, அதுக்கான ரிசல்ட்ஸ் தான் வந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நியர்லி 71 பேஜஸ் இருக்குங்க. ஸோ இந்த ரோல் நம்பர்ல இருக்க எல்லாருமே வந்து செலக்ட் ஆயிட்டோமா அப்படின்னா, நீங்க ப்ரொவிஷனலி வந்து ஸ்டேஜ் 1 வந்து கிளியர் பண்ணியிருக்கீங்க, ஆனா ஸ்டேஜ் 2க்கு வந்து 7000 பிளஸ் மெம்பர்ஸ் தான் வந்து கூப்பிட்டு இருக்காங்க. அதையும் வந்து பார்ப்போம். ஸோ அதை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, லாஸ்ட் பேஜ்ல ரெண்டு டேப்ல காலம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டேப்ல காலம் தான் அது, சரியா? ஸோ இந்த டேப்ல காலம், இந்த ரெண்டு டேப்ல காலம் பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ லிசன் பண்ணுங்க. மொத்தமா எவ்வளவு பேருக்கு வந்து அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னா, 66,903 மெம்பர்ஸ்க்கு வந்து அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணாங்க. அதுல எக்ஸாம் அப்பியர் ஆனவங்க வெறும் 62,426 மெம்பர்ஸ் தான். ஸோ குவாலிஃபை ஆயிருக்கவங்க மொத்தமா ஸ்டேஜ் 1 வந்து குவாலிஃபை பண்ணவங்க 35,026, ஓகேங்களா? ஆனா இந்த 35,026 மெம்பர்ஸ்ல இருந்து வெறும் 7,829 மெம்பர்ஸ் தான் வந்து ஸ்டேஜ் 2க்கு வந்து இவங்க குவாலிஃபை பண்ணியிருக்காங்க. ஸ்டேஜ் 2 எக்ஸாம்க்கு வந்து வெறும் 7,829 மெம்பர்ஸ் தான் வந்து குவாலிஃபை பண்ணியிருக்காங்க. ஓகே சார், ஸோ இந்த 7,829 மெம்பர்ஸ்ல வந்து நான் இருக்கனா இல்லையா, என்னோட நேம், என்னோட ரோல் நம்பர் வந்து இந்த நீங்க உங்க கொடுத்துருக்கிற அந்த PDFல வந்து இருக்கு, ஆனா நான் 7,829 மெம்பர்ஸ்ல இருக்கனா இல்லையா அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, அதுக்கு நீங்க வந்து பர்சன்டைல் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ இங்க கீழே வந்து கிளியரா வந்து பர்சன்டைல் வந்து கொடுத்துருக்காங்க. ரிசர்வ்ட் அண்ட் அன்ரிசர்வ்ட் கேட்டகரிக்கு செப்பரேட் செப்பரேட்டா கொடுத்துருக்காங்க. அன்ரிசர்வ்ட் கேட்டகரியை ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஸோ கட் ஆஃப் பர்சன்டேஜ், இந்த ஒரு காலம் தான் வந்து கட் ஆஃப் பர்சன்டேஜ் ரொம்பவே முக்கியம். இதை பேஸ் பண்ணி தான் வந்து இப்போ நீங்க செலக்ட் ஆயிருக்கீங்களா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம். அன்ரிசர்வ்ல 95.8846801 அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல, ஸோ இந்த மார்க் இதுக்கு மேல வந்து உங்களோட மார்க் இருக்குன்னா நீங்க வந்து செலக்டட், சரியா? அதே மாதிரி தான் நீங்க வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 77.900 கொடுத்துருக்காங்க, ஓபிசிக்கு 88.26 கொடுத்துருக்காங்க, எஸ்சிக்கு 85.64 கொடுத்துருக்காங்க, எஸ்டிக்கு 80.58 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மார்க் இல்லைன்னா இதுக்கும் மேல வந்து நீங்க நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து செலக்டட் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம், சரியா? இதே வந்து நீங்க பிசிக்கலி சேலஞ்சில் வரீங்க அப்படின்னா, அன்ரிசர்வ்டுக்கு 45.4698 சம்திங் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மார்க், அதே மாதிரி எக்கனாமிக் லிவிக்க செஷன்ல 46.29, ஓபிசி 40.56, எஸ்சி 36.46, எஸ்டி 38.16. ஸோ இந்த மார்க் இல்லை இதுக்கு மேலே வந்து உங்களோட மார்க் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிசிக்கலி சேலஞ்சு பர்சன்ஸ்க்கு அர்த்தம், சரியா? ஸோ இந்த கட் ஆஃப் பேஸ் பண்ணி தான் நீங்க வந்து இந்த 7829 மெம்பர்ஸ்க்குள்ள இருக்கீங்களா இல்லையா அப்படின்றத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க கண்டினியூஸா எஸ்பெஷலி மீட்டியர் இன்டர்நேஷனல் அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க, மேஜிக் பில் செஷன் கண்டினியூஸா கிளாஸஸ் வந்து அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்க செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பா ஒரு மோட்டிவேஷனா எங்களுக்கும் இருக்கும். ஸோ ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, அடுத்து ஸ்டேஜ் 1 நீங்க கிளியர் பண்ணிட்டீங்க, ஓகே நான் வந்து இந்த 7000 பிளஸ் மெம்பர்ஸ்ல வந்து இருக்கேன், இப்போ அடுத்து நான் ஸ்டேஜ் 2 எக்ஸாம் வந்து எழுதணும். ஸோ இப்போ நான் அடுத்து என்ன ஸ்டெப் வந்து எடுத்து வைக்கணும் அப்படின்னா, ரெண்டு விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து அட்மிட் கார்டு, செகண்ட் வந்து சிட்டி ஆஃப் சாய்ஸ், அது வந்து நீங்க செலக்ட் பண்றது, சரிங்களா? ஃபர்ஸ்ட் நீங்க எதுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா, சிட்டி ஆஃப் சாய்ஸ் அதை நீங்க வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ சிட்டி ஆஃப் சாய்ஸ் எப்படி செலக்ட் பண்றது, உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டு நீங்க உள்ள போயிட்டு மை பேஜ்ல போயிட்டு 29/9/2024, அதாவது நாளையில இருந்து ஒரு 5 நாள் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 20/21/22/20/24 அன்னைக்கு 5 PM க்ளோஸ் பண்ணிடுவாங்க, சரியா? ஸோ மை பேஜ்ல இந்த 5 டேஸ்க்குள்ள நீங்க உங்களுக்கு என்ன சிட்டி வந்து ப்ரெஃபரபிள் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரையாரிட்டி கொடுத்துடணும், சரியா? ஸோ எனக்கு இந்த சிட்டி வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சாய்ஸை வந்து செலக்ட் பண்ணிடணும், சிட்டி ஆஃப் சாய்ஸை வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 5 டேஸ் வந்து உங்களுக்கு ஆர்டர்லி கொடுத்துருக்காங்க. 5th டே வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க, நாளைக்கே வந்து உங்களோட சிட்டி ஆஃப் சாய்ஸ் வந்து கொடுத்துருங்க. அப்பதான் நீங்க கேட்குற சிட்டி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கும், சரியா? ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அட்மிட் கார்டு, அட்மிட் கார்டு எப்போ சார் ரிலீஸ் ஆகும் அப்படின்னா, 1 அக்டோபர் அன்னைக்கு உங்களுக்கு அட்மிட் கார்டு வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து எனக்கு சிட்டி ஆஃப் சாய்ஸ் வந்து நான் ப்ரிஃபரபிள் ப்ரெஃபரன்ஸ் வந்து கொடுத்துட்டேன், இப்போ எனக்கு எந்த சிட்டின்னு சொல்லிட்டு எவ்வளவு நாளைக்கு முன்னாடி தெரிய வரும்னா, ஸ்டேஜ் 1ல எப்படி 1 வீக்கு முன்னாடி வந்து சொன்னாங்களோ அதே மாதிரி ஸ்டேஜ் 2லயும் வந்து 1 வீக்கு முன்னாடியே வந்து, அதாவது டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன்ல இருந்து 1 வீக்கு முன்னாடியே ஸ்டேஜ் 2ல எக்ஸாமுக்கு 1 வீக்குக்கு முன்னாடியே உங்களுக்கு சொல்லிடுவாங்க
சிட்டி ஆஃப் சாய்ஸ் எப்போ எங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரியா, ஸோ ரெண்டு விஷயங்கள் திருப்பி நான் ரிப்பீட் பண்றேன். சிட்டி ஆஃப் சாய்ஸ் செலக்ட் பண்ணுங்க, 20ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதிக்குள்ள 5 நாளுக்குள்ள நீங்க வந்து சிட்டி ஆஃப் சாய்ஸ் வந்து செலக்ட் பண்ணணும். அடுத்து அட்மிட் கார்டு 1 அக்டோபர் ரிலீஸ் ஆயிடும், சரியா? அண்ட் அட்மிட் கார்டில் கண்டிப்பாக சென்டர் வந்து இருக்கும், ஆனால் அது 1 அக்டோபர் தான் ரிலீஸ் ஆக போகுது. 4 அக்டோபர் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கு, சரியா? ஸோ சிட்டி ஆஃப் எக்ஸாமினேஷன் நீங்கள் ப்ரெஃபரன்ஸ் கொடுத்தீங்கல்ல, ஸோ அது 1 வீக் முன்னாடி, எக்ஸாமுக்கு 1 வீக் முன்னாடியே உங்களுக்கு தெரிய வந்துடும். அதை வேஸ்ட் பண்ணி நீங்கள் ட்ரெயின் டிக்கெட்டோ பஸ் டிக்கெட்டோ எது புக் பண்ணுறீங்களோ அதை புக் பண்ணிக்கோங்க. ஸோ வேற ஏதாவது இல்லை வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம். ஸோ தேங்க்யூ வெரி மச் அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் அப்கமிங் ஸ்டேஜ் 2 எக்ஸாமினேஷன். அண்ட் யாரெல்லாம் வந்து ஸ்டேஜ் 1ல செலக்ட் ஆயிருக்கீங்களோ இட்ஸ் வெல் அண்ட் குட். ஸ்டேஜ் 1ல யார் செலக்ட் ஆகலையோ அவங்க வந்து டிமோட்டிவேட் ஆகாதீங்க. ஃபெயிலியர் இல்லாமல் சக்சஸ் கிடையவே கிடையாது. ஸோ கீப் ஆன் ட்ரைங், ஓகே? கண்டிப்பாக உங்களாலையும் ஜெயிக்க முடியும். ஸோ ஆல் தி பெஸ்ட், ஓகே?